Hi friends, welcome. In this video, log anti-log how to see. I have 6.67 × 14.56 divided by 28.09. How to solve this? Log is very easy. You can use log table in public exam. And school exams, you can log book or else you can use the book bag and the log tables or Xerox port. You can use the 6 page. அது நீங்கள் போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் மல்டிப்ளை பண்ண தெரில, எனக்கு டிவிஷன் பண்ணும்போது கன்ஃபியூஸாக இருக்குது, அப்படி எல்லா விஷயத்துக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேருக்கு மல்டிப்ளையை விட லாக் ஆன்டிலாக் தான் பிடிக்கும். அண்ட் இது எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ண, டிவைட் பண்ண, ஸ்கொயர் ரூட்டில் இருந்தால் யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம அதில் வந்துட்டு லாக், ஆன்டிலாக், கொசைன், சைன்ஸு, டான்ஜென்ட்ஸ் இருக்கும். நம்ம இன்றைக்கி லாக் ஆன்டிலாக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் லாக் ஆன்டிலாக் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணி லாக் ஆன்டிலாக் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். லாக் டேபிள் எப்பயுமே 10 ஸ்டார்ட் ஆகி 99 வரைக்கும் இருக்கும். ஆன்டிலாக் 0.00 99.99 வரைக்கும் இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு எப்படி லாக் ஆன்டிலாக் ஃபைன் பண்ணுறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு எந்த நம்பர் ஃபஸ்ட் இருக்கோ அதை வந்து லாக் போட்டுட்டு இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. நான் ஏன் வந்து மல்டிப்ளையில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன்னா, இது தனித்தனியாக நீங்கள் சில சம்ஸில் பண்ணுவீங்க, சில சம்ஸில் மொத்தமாக பண்ணுவீங்க. இப்போ 2 × 4/9னா ஃபஸ்ட்டு நான் மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணாத அந்த ஆன்சரை வச்சு நான் கீழே டிவைட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுக்காண்டி தான் நான் அந்த மல்டிப்ளிகேஷனுக்கு தான் லாக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லாகில் ஒரு கண்டிஷன் இருக்குது, டெசிமலுக்கு முன்னாடி நம்பர் எத்தனை டிஜிட் இருக்கோ அதிலேருந்து -1 பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு டிஜிட் இருக்கிறதுனால நான் இங்கே 1 அப்ளை பண்ணேன்னா 1 − 1 வந்துட்டு எனக்கு 0 வந்துடும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ மறக்காமல் இதை அப்ளை பண்ணிடுவோம், இல்லைன்னா லாக் எடுக்கிறதே அட்டர் வேஸ்ட்டு. அதனால தான் இப்போ நான் 0 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இந்த 0 அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த 6.67 இருக்க பாயிண்ட்டை கழட்டி விட்டுக்கலாம். அப்போ 6.67 அப்படின்னு இருக்கும். ஃபைன் பண்ணும்போது 7க்கான வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும். ஸ்கேல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மிஸ்டேக்ஸ் நம்மளால் கரெக்ட் பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் 6.67க்கான வேல்யூ பார்க்குறேன். 66 வந்துட்டு நான் அந்த ஸ்கேலை வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அந்த லைனில் பார்த்தீங்கன்னா 66 இருக்கும். அண்ட் 7 அப்படின்ற நம்பர் வந்து மேலே பார்க்கணும். இது ரெண்டுமே இன்டர்செக்ட், ரெண்டுமே வந்து சேர்ந்துருக்கிறது வந்து நமக்கான ஆன்சர். ஸோ 8 to 4 இருக்கு இல்லையா, அதை நோட் பண்ணிக்கோங்க. லாக் பார்த்த ஆன்சரை எழுதிக்கோங்க. அடுத்து வந்து லாக் 14.56 கண்டுபிடிக்க போகிறோம். டெசிமலுக்கு முன்னாடி 2 டிஜிட் இருக்குது, இதிலேருந்து 1 - பண்ணோம் அப்படின்னா 1 தான் இருக்கும். 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. 14.56 அப்படின்னு இருக்கும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். அப்போ 14 பார்ப்பீங்க. இப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த இது வந்துட்டு மீன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உங்களோட லாக்லேயே பார்க்குற இடத்துலையே இருக்கும் சரிங்களா. 14.5க்கான ஆன்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்களோ அதை எழுதிக்கோங்க. இப்போ அதே 14 லைனில் பார்த்திங்கன்னா நம்ம 6 பார்க்கணும். அதோட ஆன்சரையும் பக்கத்தில் எழுதிக்கோங்க. இப்போ அதுக்கு என்ன வந்திருக்கு, 18 வந்திருக்கு. அதனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க, 1632 அப்படின்னு வரும். அதை அப்படியே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணுவோம், டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது நியூமரேட்டர், தட் இஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதை நம்ம ஆட் தான் பண்ணணும். இதை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 9 8 7 3 வருது. இப்போ இதுக்கு ஆன்டிலாக் கண்டுபிடிக்கணும். எப்போயுமே லாக் கண்டுபிடிச்சோன்னா கண்டிப்பாக ஆன்டிலாக் போடணும். ஸோ ஆன்டிலாக்லேயும் ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நான் எப்படி வந்து லாகுக்கு n+1 சொன்னேனோ ஆன்டிலாக்லேயும் அப்படி ஒன்று இருக்குது. அதுனால் 10⁻ⁿ. ஸோ டெசிமலுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதோட
ஒன் ஆட் பண்ணோம், சரியா? லாகில் வந்து என்ன பண்ணோம், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பார்த்தோம். இதில் பர்டிகுலர் நம்பர் ஒன்னுனா இட் இஸ் ஒன், லாகில் ஒன்னுனா இட் இஸ் அ ஒன் டிஜிட். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒன் அப்படின்னா நான் அதோட இன்னொன்று ஒன் ஆட் பண்ணேன்னா எனக்கு டென் ஸ்கொயர்ட் அப்படின்னு வரும். ஆன்டிலாக் வந்து 0.9873க்கு பார்க்கணும், ஆன்டிலோகரிதமில் பார்க்கணும், 9 8 7 பார்க்கணும். அண்ட் தென் அந்த 3 வந்து மீண்டும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பார்த்ததுக்கப்புறம் பக்கத்தில் எழுதிக்கோங்க, நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படிலாம் இருந்தீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். கஷ்டப்பட்டு நம்பர் பார்க்குறீங்க அப்படின்றப்ப அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. அதனால பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்க. நல்லா நான் ஞாபகம் வச்சுக்கிருவீங்க அப்படின்னா கூட நீங்கள் இப்படி எழுதுனீங்கன்னா உங்கள் டைமை சேவ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் மீனுக்கு பார்க்குறேன். அந்த 3 மீனுக்கு வந்துட்டு எனக்கு 7 வருது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 9712 அப்படின்னு வருது. ஆன்டிலாக் ஃபைண்ட் பண்ணி எழுதுகிறோன்னா பாயிண்ட் வச்சுட்டு அந்த நம்பர் எழுதணும். நான் பாயிண்ட் வச்சுட்டு எழுதியிருக்கேன், அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 போட்டுக்கிறணும். அடுத்து இப்போ இந்த 10 ஸ்கொயர்ட் அப்படின்றத எப்படி பிரிக்கலாம், 10 × 10 அப்படின்னு பிரிக்கலாம். ஒரு 10 வந்து இதோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு 9.712 அப்படின்னு வருது. அந்த ரிமைனிங் 10 வந்து நமக்கு இங்கே இருக்கும். ஏன் வந்து 10 இந்த மாதிரி மாறுது அப்படின்னா, 10 நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப ரைட் சைடு வந்து டெசிமல் பாயிண்ட் மூவ் ஆகும். அதனால தான் இது வரைக்கும் நான் ஃபைண்ட் பண்ண ஆன்சர் நியூமரேட்டருக்கான ஆன்சர் மட்டும்தான். அடுத்து நான் டிவிஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் க்வெஸ்சன் எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த 10 அப்படியே நம்ம வச்சுக்கலாம், ஏன்னா அது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து 10 மல்டிப்ளை பண்ணிவிட்டு பண்ணுறத விட 10 அப்படியே இருந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ லாக் ஆஃப் 9.712க்கு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு 1-digit நம்பர். ஸோ 1-1 வந்துட்டு நமக்கு 0 அப்படின்னு வரும். 97 ஒன் பார்க்கணும். ஸோ 97 ஒன் பார்த்துட்டிங்க அப்படின்னா 9872 இருக்குது. இதோட நம்ம மீன் டிஃப்ரென்ஸும் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கான மீன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி எழுதிக்கோங்க. லாகில் பார்க்குறோமா ஆன்டிலாகில் பார்க்குறோமா அப்படின்ற கவனம் கண்டிப்பாக இருக்கணும். மீன் டிஃப்ரென்ஸ் 1 வந்திருக்கு, அதனால் அதை ஆட் பண்ணேன்னா நான் எனக்கு அந்த 9873 அப்படின்னு சொல்லிட்டு வருது. நெக்ஸ்ட்டு லாக் ஆஃப் 28.09க்கு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ முன்னாடி 2 digit இருக்கிறதுனால இதில் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து லாக் 28.0 பார்க்கணும் அண்ட் மீன் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஸோ 28.0க்கான வேல்யூ 4472, அதோட மீனையும் ஆட் பண்ண. அதுக்கான மீன் பார்த்திங்கன்னா வந்துட்டு 3. ஸோ இதோட சாரி 14, அப்போ 4486 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இதை நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பேன், மல்டிப்ளைனா ஆட் பண்ணும், டிவிஷன்னா மைனஸ் பண்ணும். இங்கே நான் டிவைட் பண்ணுறதுனால நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பெருசுலேருந்து தான் சின்னது மைனஸ் பண்ணும், சின்னதுலேருந்து தான் பெருசு மைனஸ் பண்ணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இதில் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கோ அதிலிருந்து செகண்ட் நம்பரை மைனஸ் பண்ணுவோம். எதர் இட் இஸ் ஸ்மால் ஆர் பிக், யூ ஹாவ் டு மைனஸ். ஓகே, மைனஸ் 1 விச் கேன் பி ரிட்டன் அஸ் 1 bar. ஓகே, ஸோ நான் அந்த இடத்துல 1 bar அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வரும். இதுக்கான ஆன்டிலாக் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இது மாதிரி நம்ம எதர் இட் இஸ் 4 to 5 digits எல்லாத்துக்குமே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதுக்கான ஆன்டிலாக் வந்து பக்கத்தில் எழுதிக்கிறேன். இப்போ வந்து 10⁻¹ மைனஸ் 1 இருக்குது, 1 bar மைனஸ் 1 சொல்லியா, மைனஸ் 1+1 அப்படின்னா எனக்கு 10⁻¹0 வரும். இது எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் ஆன்டிலாக் பார்க்கலாம். ஆன்டிலாக் பார்த்துட்டு மீன் டிஃப்ரென்ஸும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஆன்டிலாக் எழுதும்போது இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோட மீன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 7 அப்படின்ற மீன் 53-7 பார்க்கணும். 53-7 பார்த்திங்கன்னா வந்துட்டு 7 தான் இருக்குது, 6 இருக்குது. ஸோ அப்போ 7543 அப்படின்னு இருக்கு. இப்போ 3457, ஆக்சுவலி நான் இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால எனக்கு அவ்வளோ ஜூமாக தெரியலை, அதனால தான் வேல்யூஸ் நான் தப்பு தப்பாக சொல்கிறேன். எழுதும்போது நான் டைரெக்டாக பார்த்ததால அதனால தான் 0.3457.
இதோட இந்த சம் வந்து முடியாது, எப்பயுமே முடிஞ்சிரும். ஏன் இப்போ முடியாதுன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு 10 மேலே வச்சுருந்தேன் இல்லையா நியூமரேட்டர். இந்த மாதிரி மேலே நீங்கள் நியூமரேட்டரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கிறணும். எனிதிங் பவர் 0 வந்துட்டு 1 ஆயிரும். 10 வந்து மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் வந்து ரைட் சைட் மூவ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீக் வி வில் சி ஹவு டு யூஸ் லாக் ஃபார் ஸ்கொயர் ரூட். Thank you for watching. Bye bye. Take care.